குருவுக்கு புதன் யார்? சரி, மகன். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா புராணங்களில் சில பொக்கிஷங்கள் இருக்குது. சில விஷயங்களை நம்ம மனசில் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சில அப்பா மகன் புள்ள கதையெல்லாம் சொல்லப்பட்டது. சனிக்கு சூரியன் யார்? சரி, குருவுக்கு புதனை பிடிக்குமா? குருவுக்கு புதனை பிடிக்கும். இப்போ தான் கண்டென்ட்டுக்குள்ளே வர்றேன், எப்படி எப்படி கிரக சேர்க்கைகளை எடுக்கணுன்றதை. குருவின் மகன் புதன், மகனை தகப்பனுக்கு பிடிக்கும். சந்திரனுடைய மகன் புதன், எந்த தாயும் மகனை வெறுக்க மாட்டா. குருவுக்கும் சந்திரனுக்கும் ஏற்பட்ட கள்ள தொடர்பால் பிறந்தவர் புதன். ஆகவே அம்மாவையும் அப்பாவையும் சமூகத்தில் ஏற்பட்ட இழுக்குக்காக அவர் வெறுக்கிறார். இப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். இந்த கதையை சொன்னவர் ஜோசியத்தில் மிகப்பெரிய புத்திசாலி, சான்ஸே கிடையாது. இப்போ தான் ஜோசியத்தில் சில அறிவுத்திறன் குறைஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோம். ஒரு மேதையுடைய விஷயத்தை பாராட்டி ஆகணும். குருவுக்கும் புதன் சந்திரனுக்கும் புருஷம் பண்டாட்டி கிடையாது, கள்ளக்காதலன் காதலி. வந்துருச்சா பாயிண்ட்டு? இப்போ இதெல்லாம் ஒரு சுலபமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஓமானங்கள். இதை சொன்னவர் எக்ஸ்ட்ராடினரி மேதை. குருவுக்கு இந்த கிரக சேர்க்கைகளில் எப்படி பலன் எடுக்கிறதுன்ற வித்தைகளே இந்த இடத்துல தான் இருக்குது. குருவுக்கு புதனை பிடிக்கும், புதனுக்கு குருவை பிடிக்காது, இருவரும் லக்னத்தில் சேர்ந்த திக்பலம். இந்த இடத்துல புதன் அவஸ்தையில் இருப்பார், குரு சந்தோஷத்தில் இருப்பார். வெறுக்கின்ற தகப்பனோடு புதன் இருப்பார், பிடித்த பிள்ளையோடு குரு இருப்பார். வந்துருச்சா ஒரு குரு சேர்க்க, ஒரு கிரக சேர்க்க? இதை அப்படியே மாற்றிக்கிட்டு இந்த இடத்துல ஆண் தன்மையுள்ள ஒருவரோடு அலித்தன்மையுள்ள ஒருவர் இருக்கிறார். யார் அதில் ஆண் தன்மை? குரு. புதன் அலித்தன்மை. இவர் ரெண்டாவது சேர்க்கை அமைப்பு வந்துருச்சா, குருவும் புதனும். இந்த குருவும் புதனும் ஒரு இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல அது ஆண் ராசியாக இருக்கலாம், மேஷராசியாக இருக்கலாம். அப்போ மேஷராசியில் குருவும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கே பிடிக்காத தகப்பனோடு புதன் இருக்கிறார், பிடித்த பிள்ளையோடு குரு இருக்கிறார். அப்போ இந்த மனநிலைமையை எந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ லக்னத்திற்கு ஏற்றாற் போல. ஒருவேளை நான் மேஷ லக்னம்னே சொல்லிட்டேன், ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல திக்பலம். ஷட்பலத்தையும் எப்போ வந்து ஷட்பலம் கிரக சேர்க்கை, அதனை அடுத்து திருக்பலம். இந்த திருக்பலத்தையும் தாண்டி ஒரு நிலையில் இப்படியே ட்ராவல், கிரகங்கள், ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்கள், இந்த எரிச்சலான மனநிலைமை அப்படிங்கிறத கிரகங்களுக்கு உள்ளே இருக்கின்றதா என்பதை உணர்த்துவது தான் கிரக சேர்க்கை. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்றதை பார்க்கணும். ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை ஞானிகள் என்கின்ற தெய்வாம்சம் பொருந்திய நம்முடைய ஜோதிட மேதைகள் சொல்லியிருக்கிறாங்க. பிடித்த பிள்ளையோடு இருக்கக்கூடிய ஆண் ராசியில் இருக்கக்கூடிய குரு அந்த இடத்துல அதிகமான பலனை செய்வார். குருபுதன் சேர்க்க பிடிக்காத தகப்பனோடு இருக்கக்கூடிய அலித்தன்மையான புதன் குருவோடு சேர்ந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல ஆண் ராசியில் குறைவான பலன்களை செய்வார் புதனோட திசையில். லேசாக பாயிண்ட் வருதா? நல்லாவே வருதா? யாரு நல்லாவே வருதா? இவ்வளோதான் புரிஞ்சு. சில நேரம் சொல்லும் போது இப்போ இவ்வளோதானான்னு தோணும், ஆனால் எனக்கு தான் தெரியும் இதை நான் கண்டு பிடிக்கிறது. சில நேரம் வாத்தியார் எடுத்து சொல்லும் போது அவ்வளோதான், என்ன பெருசாக சொன்னார் இவர் அப்படின்னு சும்மா சார். இந்த மாதிரியாக இதை அப்படியே நம்ம வந்து ஒரு ஆண் கிரகமான குருவுக்கும் புதனுக்கும் இதை எடுத்துக்கிறோம். இதை அப்படியே விளக்கி சந்திரனுக்கு வாங்க. சந்திரனுடைய அமைப்பு எவ்வளோ அழகான ஒரு கதையின் மூலமாக, குருவும் புதனும் புருஷம் பண்டாட்டி இல்லை, குரு ஆண், சந்திரன் பெண். இந்த சந்திரன் பெண் அப்படிங்கிறதுலே நிறைய விளக்கி சொல்லியிருக்கிறேன். சந்திரன் கன்னி பெண் அல்ல, சந்திரன் 35 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நடுத்தர வயது மாது, பொம்பளை, பொண்ணு கிடையாது, சுக்கரன் தான் பொண்ணு. அப்போ
குருவின் கல்ல தொடர்பால பிறந்த சந்திரனுக்கு பிறந்தவர் புதன். ஒரு இடத்துல சந்திரனும் புதனும் இருந்துடுறாங்கன்னு வைங்க, இதை அப்படியே பெண் தன்மையாக மாற்றிக்குங்க. தனக்கு ரொம்ப விரும்பப்பட்ட தன்னுடைய மடியில் வச்சு கொஞ்சக்கூடிய குழந்தையோட சந்திரன் இங்கே இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் புதன் சேர்க்கை, அது ஒரு பெண் ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். சந்திரன் இது வந்து பேசிக்கு, இதை தாண்டி நான் சுபத்துவம் பாவத்துவத்துக்கு வருவேன், அது அப்படியே மெதுவாக வருவோம். இப்போ சந்திரனும் புதனும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்கிறாங்க, கிரக சேர்க்கை. இந்த சந்திரன் அவருக்கு பிடித்த மகனோடு இருக்கிறார். ஒரு பெண் ராசியில் இருந்தால் அவங்க வந்து பிறந்த வீட்டில் இருக்கிறதா கணக்கு வச்சுக்கலாம். ஒரு பெண் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியை விட பிறந்த வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாள். அதை ஒரு ஓமானமாக சொல்லட்டுமா? புகுந்த வீட்டில் அம்மா வந்து, இது நேர்லேயே நான் பார்த்துருக்குறேன் நிறைய, எங்கள் வீட்டிலையும் இப்படி தான் நடக்கும். அம்மா வீட்டில், புகுந்த வீட்டில் மாமியாருக்கும் மாமனாருக்கும் சமைச்சு, புருஷனுக்கும் சமைச்சு போட்டு, பிள்ளைங்களுக்கும் சமைச்சு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒன்றுமே பண்ண மாட்டாள், பாத்திரத்தை கூட துலக்க மாட்டாள். அவன் வயசான அந்த அம்மா தான் சோத்தை ஆக்கி போட்டு, அதுதான் சட்டி பாத்திரத்தை தீ பண்ணி போட்டு, இந்த அம்மா பாட்டில் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா பெண்களுடைய மனோபாவம் இது? எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த அம்மா ரொம்ப கிளவி, அந்த அம்மா தான் பொண்ணு வந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு என்னமோ அந்த இவங்க வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும், அந்த பொண்ணு வீட்டில் கஷ்டப்படுற மாதிரியும், என் பொண்ணு என் வீட்டிலையாவது ஒரு ரெண்டு நாள் நிம்மதியாக இருக்கட்டும், நீ பாட்டில் இரு பாடு, நான் ஜோத்தாக்கி போடுறேன்னு கறி குழம்பு ஆக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிளவி. கவனிச்சிருக்கிறீங்களா தாய் மகள் பாசம் என்பது இதுதான். இந்த கிரக சேர்க்கையை, இந்த மனோநிலைமையை சந்திரன் புதனுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். அந்த கிரக மன உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுல தான் ப்ரெடிக்ஷனே இருக்குது. துல்லிய நிலைகளை உள்ள இதயம் தாண்டி சுபத்துவம் பாபத்துவம் ரெண்டு இடத்துல ஆண்ராசியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இவ்வளோத்தையும் நான் லைவில் பார்க்குறேன், இவ்வளோத்தையும் நான் லைவில் பார்த்து தான் பலன் சொல்கிறேன். லைவில் நான் டக்கு டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்படி போன லைவ்லலாம் நான் கேட்ட கேள்விக்கு ஆமாம் 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 அப்படி தான் அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு பதில் வந்துக்கிட்டே இருந்தது நேற்றைய லைவில். ஆக ஒரு இடத்துல சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல சந்திரன் புதனை எப்படி கணக்கு வச்சுக்கணும்? தேவரை சந்திரனாக சந்திரன் இருக்கிறார், வசதி குறைஞ்சவளாக அம்மா இருக்கிறார், அமாவாசையை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்குது சந்திரன், ஏழை பிச்சைக்காரியான அம்மாவாக இருக்கிறா. இவ்வளோதாங்க வித்தியாசம், புரியுதா லேசா? ஒரு அமாவாசைக்கு முதல் நாள் சந்திரன், அங்கே புதன் சேர்ந்துருக்கிறாரு, ஒரு தலை பிச்சு பரட்டையாக இருக்கிட்டு ரோட்டில் தெரியுது இல்லை அந்த அம்மா. பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன், பக்கத்தில் புதன், அந்த அம்மா கோடீஸ்வர அம்மா, அவ்வளோதான். அந்த சந்திரனுடைய செழுமை, வளர்பிறை, தேய்பிறை இதைகளை வச்சு, அதற்கடுத்து சந்திரனுடைய கணித கணக்கு அமைப்புகளை, சமன்பாடுகள் அமைப்புகள், ஒளி அமைப்புகளை பார்த்துக்கணும். அப்போது ஒரு பெண் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் போன்ற அமைப்புகள், அழித்தன்மை என்பது பெண்மைக்கு நெருக்கமாகவும் ஆணுக்கு விலகியும் அமையும். நான் சொல்கிற வார்த்தை புரியுதா? அழித்தன்மை என்பது பெண்மைக்கு நெருக்கமாகவும் ஆண்மைக்கு விலகியும் இருக்கும்.